அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் வாரம் ஒரு முறை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிந்திக்க இருப்பது முயற்சி என்ற தலைப்பில் தான் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் கதைக்குள்ளே செல்லலாம். ஒரு பழங்குடியின மக்களினுடைய வாழ்வியல் ஆதாரத்தை அடிப்படையாக வைத்தது இந்த கதை நகர்கிறது. ஒரு மலைவாழ் மக்கள் குறைந்தது 60 அல்லது 50 வீடுகள் இருக்கும். அங்கிருந்து நகர்ப்புறத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் 16 கிலோமீட்டர் நடந்துதான் செல்ல வேண்டும். அந்த மக்களினுடைய குழந்தைகள் 16 கிலோமீட்டர் கடந்துதான் பள்ளிக்கு செல்லுகிறார்கள். 5ஆம் வகுப்பு படிக்கின்றவர்கள், 6ஆம் வகுப்பு படிக்கின்ற சிறுவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இதே பெற்றோர்கள் தினமும் காலையில் விடியற்காலையில் எழுந்து ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நடைப்பயணமாக மேற்கொண்டு அந்த பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்துவிட்டு திரும்பவும் மாலை நேரம் அவர்களை அழைத்து வர வேண்டும். இப்படி இருக்கின்ற சூழலில்தான் ஒரு பெற்றோரை பார்த்து ஒரு சிறுவன் கேட்கிறான், ஏனப்பா நாம் நகர்ப்புறத்திற்கு இத்தனை கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும், இப்படி சென்று கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்வியல் ஆதாரம் இவ்வளவு தூரத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறதே, இதற்கு எளிமையான வழி இல்லையா என்று கேட்கிறான். இதற்கு எளிமையான வழி என்று சொன்னால், நம் இந்த மலை இருக்கிறது நம் கிராமத்து பக்கத்திலே, இந்த மலையை குடைந்தால் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். குடைந்து விட்டால் அதை குடைந்தால் ஒரு 5 கிலோமீட்டருக்குள் நகரத்துக்குள் சென்று விடலாம். ஆனால் அது மிகப்பெரிய வேலை, நம்மால் செய்ய முடியாது என்று அந்த பெற்றோர் சொல்லுகிறார். அந்த தந்தையார் அந்த சிறுவனுக்கு சொல்லுகிறார். அந்த சிறுவன் திரும்பவும் கேட்கிறான், நம்மால் செய்ய முடியாது, ஆனால் நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய சொந்தக்காரர்கள் அல்லது நம்முடைய ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து செய்யலாமே என்று கேட்கிறான். செய்யலாம், ஆனால் நம் உணவுக்கு என்ன செய்வது, அந்த வேலையை செய்தால் பொருளாதார குறைபாடுகள் வரும். நாம் தினமும் பயிர் வைக்கிறோம், அந்த தினை எடுப்பதும் தேன் எடுப்பதுமாகவே நாம் வயிற்றை கழுவதற்கு இன்றைக்கி உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மலையை குடைக்கின்ற அளவுக்கு நம்மிடம் சக்தி இல்லை, அதெல்லாம் மிகப்பெரிய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, இல்லையப்பா என்று. சரி, நாம் எல்லாம் நகர்ப்புறத்திற்கு சென்றால் என்ன என்று அந்த பையன் கேட்கிறாங்க. இல்லையப்பா, அது நாம் எல்லாம் நகர்ப்புறத்துக்கு சென்றால் நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த வீடு, திணை காடுகள், நம்முடைய விவசாய நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த இந்த மனைகள் எல்லாம் இல்லாமல் போகின்ற சூழல் வரும். காலம் காலமாக நம்முடைய முன்னோர்களும் இங்கு தான் வாழ்ந்து வந்தார்கள். இதே ஒரு நகர்ப்புறத்திற்கு சென்றால் வீடு வாடகைக்கு எடுக்க வேண்டும், பணம் தேவை, இங்கிருந்தால் ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கும் என்று அந்த சிறுவனுக்கு அந்த குழந்தைக்கு இந்த தந்தையார் விளக்கி கொண்டிருக்கிறார். இந்த குழந்தையை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு அவர் வந்தார். அன்றைக்கு முழுவதும் அந்த குழந்தை அதே நினைப்பாகவே இருக்கிறது. சரி, அந்த மலைவாழ் மக்களினுடைய கிராமத்தில் படிக்கின்ற சிறுவர்களும் அதே பள்ளியில் தான் படிக்கிறார்கள். படிக்கின்ற அந்த பிள்ளைகளை விளையாட்டு வகுப்பில் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த சிறுவன் நம்முடைய ஊரிலிருந்து இங்கு வருவதற்கு, நகர்ப்புறத்துக்கு வருவதற்கு ஒரு 16 கிலோமீட்டர் நாம் நடந்தே வருகிறோம், நம்முடைய பெற்றோர்களும் கஷ்டப்படுகிறார்கள், இதற்கு வேறு ஏதாவது ஒரு யோசனை இருக்கிறதா என்று நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் என்று அந்த சிறுவனை தலைமைச் சிறுவன் மற்ற சிறுவர்களை அழைத்து கேட்கிறான். பொழுது கேட்கின்ற பொழுது அதெல்லாம் யார் யோசிக்கப் போகிறார்கள், நீங்கள் தான் சொல்லுங்களே என்று அந்த தலைமை சிறுவனை பார்த்து மற்ற சிறுவர்கள் சொல்லுகிறார்கள். நீ தான் சொல்லேண்டா அப்படின்னு. எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், வாரம் இருமுறை நமக்கு 2 நாட்கள் விடுமுறை இடுகிறார்கள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாட்களில் நாம் மலையை குடைந்தால் என்ன, எனது மலையை குடைவதா, இதெல்லாம் நகைச்சுவைக்கு உரியதாக இருக்கிறதே. முயன்றால் முடியும் என்பது நம்மெல்லாம்
ஏற்கனவே கற்றுக்கொண்டது தானே, வரும் ஆசிரியர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டது கொண்டுதானே இருக்கிறார்கள், நாம் எல்லாம் முயற்சி செய்தால் என்ன என்று அந்த பெரிய தலைமை சிறுவன் கேட்கிறார் மற்ற சிறுவர்களை. சரி, ஊருக்காக இந்த வேலையை நாம் செய்யலாம், அவரவர்கள் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துவிடுங்கள், வீட்டில் இருக்கின்ற சுத்தியையும் மொழியையும் எடுத்துக்கொண்டு என்று ஒரு இரண்டு வாரம் தொடர்ந்து இந்த பிள்ளைகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மலையினுடைய ஒரு அங்கலத்தை கூட இவர்களால் அசைக்க முடியவில்லை. ஒரு இன்ச்சி போன்றுதான் அவர்கள் அங்கங்கு புள்ளி புள்ளி புள்ளியாக போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு 10-15 சிறுவர்கள் சேர்ந்து புள்ளி புள்ளியாக போட்டு வைத்திருக்கிறார்கள். 3வது வாரம் இந்த பிள்ளைகள் இன்னும் வேலையில் அதிகமான கவனத்தோடு ஈடுபடுகின்ற பொழுது இந்த விவசாயத்துக்கு சென்றிருந்த சிறுவர்களுடைய தந்தையர்கள் தாய்மார்கள் குழந்தைகளை காணவில்லையே என்று இந்த மலைப்பக்கமாக சதமென்று கேட்கிறது என்று பார்த்தார். 6 மணி 6:30 வரைக்கும் இந்த பிள்ளைகள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் உங்களை இந்த வேலைகளை செய்ய சொன்னார்கள் என்று கேட்டதற்கு அந்த தலைமை சிறுவனை மற்ற சிறுவர்கள் காட்டுகிறார்கள். அந்த சிறுவன் பார்த்த இந்த மற்ற பெற்றோர்கள் எல்லோரும் திட்டுகிறார்கள். அந்த சிறுவர்களுடைய கையை பார்த்தால் காப்பு காசி இது கொண்டிருக்கிறது, உன் பிள்ளைக்கு வேறு வேலை இல்லையா, ஏன் முடியாத காரியத்தை எல்லாம் அவன் இதுபோன்று செய்ய சொல்லுகிறான் என்று ஊர் மக்களே அந்த சிறுவனை பார்த்து திட்டுகிறார்கள். அந்த பெற்றோரையும் பார்த்து திட்டுகிறார்கள், இப்படி ஒரு பிள்ளையை பெற்று வைத்திருக்கிறாய், பிள்ளையை படிக்க வைக்க சொன்னால் இது போன்ற வேலைகளை விடுபடுவதுதானா உன்னுடைய பிள்ளையினுடைய செயல்பாட்டை பார்த்தாய், என்னுடைய பிள்ளைகளினுடைய கையில் ஒவ்வொரு கொப்பலும் காசு இது கொண்டிருப்பது, இதெல்லாம் முடியாத காரியம் என்று நீங்கள் சொல்லிக் கொடுப்பதில்லையா என்று சொல்லிவிட்டு ஊர் மக்கள் அந்த பிள்ளைகளை கண்டிப்போடு அழைத்து செல்கிறார்கள். இன்னும் ஒரு முறை இது மாதிரி யாராவது செய்தீர்கள் என்று சொன்னால், இது மாதிரி யாராவது செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் கடுமையான தண்டனை கொடுப்போம் என்று மற்ற சிறுவர்களை பார்த்து பயமுறுத்துகிறார்கள். சரி, இப்படியே ஒரு 3-4 வாரங்கள் கடந்துவிட்டது. அந்த தலைமை சிறுவன் மட்டும் மலையை பக்கமாக போய் அவனுக்குரிய இடத்தில் குடைந்து கொண்டே இருக்கிறான். ஒரு எலி போந்த அளவு கூட அவன் குடைய முடியவில்லை. திரும்பவும் யோசித்து சிறுவர்களை அழைத்து சொல்கிறான். இந்த விளையாட்டு வகுப்பு பீரியடில் அவன் சிறுவர்களை அழைத்து, நம் ஊருக்காகத்தானே நாம் நன்மை செய்கிறோம், ஏன் நம்முடைய பெற்றோர்கள் இப்படி கோபப்படுகிறார்கள்? சரி, பெற்றோர்கள் திணை காடுகளுக்கும் மற்ற காடுகளுக்கும் போய் வருவதற்கு ஒரு 4:30 5 மணிக்குள் வந்துவிடுகிறார்கள். நாம் 3:30 வேலையை முடித்து வீட்டுக்கு சென்றால் அவர்களுக்கு என்ன தெளிவாக போகிறது என்று திரும்பவும் எல்லா சிறுவர்களையும் அழைத்து அந்த வாரத்தில் அந்த மலையை குடைய ஏற்பாடு பண்ணுகிறான். அதேபோல் எல்லோ சிறுவர்களும் இந்த இடத்தில் குடைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு எல்லோரும் ஊரில் யாருமே இல்லை. அன்றைக்கு தான் ஒரு அரசாங்க ஊழியர்கள் அந்த ஊரை நோக்கி வருகிறார்கள். என்னவென்று பார்த்தால் மாவட்ட ஆட்சியாளரும் மருத்துவ குழுவும் வந்திருக்கிறது. இந்த ஊரினுடைய நிலைமை என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது என்று நேரில் சென்று ஆய்வு செய்து அந்த அறிக்கையை அவர்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் மாவட்ட ஆட்சியாளர் குழுவும் மருத்துவர் குழுவும் வந்திருக்கிறார்கள். வந்தவுடனே இந்த ஊரில் யாருமே இல்லை, ஒரே ஒரு முதியவர் மட்டும் வெத்தலை பாக்குக்காக இடித்து கொண்டிருக்கிறார். வெத்தலையை போட்டு அந்த முதியவரிடம் கேட்கிறார்கள், ஊரில் யாருமே இல்லையா, வெறிச்சு ஓடி கிடக்கிறது, எங்கு சென்றார்கள் என்று கேட்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த முதியவர் சொல்லுகிறார், இப்போ பெற்றோர்களும் திணைக்காடுகளுக்கு அல்லது தேனெடுக்கும் திணை எடுக்கும் சென்றிருப்பார்கள், குழந்தைகள் இங்கேயாவது சுனை நீரில் தான் விளையாடி கொண்டிருப்பார்கள், இல்லாத காய்கனி பறிக்க சென்றிருப்பார்கள். அந்த முதியவர் சொல்லுகிறார், பக்கத்தில் சென்று பாருங்கள். கொஞ்சம் தூரம் நடக்கிறார்கள், ஒரு இடத்திலிருந்து ஒளி சவுண்டு கேட்கிறது, டக் 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 என்று. அந்த தூரத்தில் இந்த 2 குழுவும் நடக்கின்ற பொழுது
ஒரு மலை மீறி ஏறி உட்கார்ந்து கொண்டு இந்த அடிப்பகுதியில் உட்கார்ந்து கொண்டு இந்த சிறுவர்கள் 10-15 சிறுவர்கள் மலையை கொத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கு அந்த மலை இடையிறந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய வலை போன்று அங்கங்கு கொத்தல் போட்டது போன்று காணப்படுகிறது. இந்த வேலையை உங்களை யார் செய்ய சொன்னது என்று இந்த குழுவில் இருந்த உறுப்பினர்கள் கேட்கிறார்கள். அப்போது எல்லோரும் அந்த தலைமை சிறுவனை காட்டுகிறார்கள். இதற்காக இந்த வேலையை செய்கிறீர்கள், இதெல்லாம் உங்களால் செய்யக்கூடிய வேலைதானா, இதற்கு இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, இப்போது நீங்கள் வந்தீங்கள் ஐயா எங்கள் ஊருக்கு, எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் நடந்து வந்திருப்பீர்கள், ஒரு 16 கிலோமீட்டர், நீங்கள் ஒரு நாள் வந்ததற்கே இந்த அளவுக்கு உங்களுடைய முகத்திலும் சோர்வு காணப்படுகிறது, ஆனால் நாங்கள் தினமும் இப்படி தான் நடந்து செல்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும், அதற்காகவும் இதற்கும் என்னப்பா தொடர்பு, இதை குறைந்தால் 5 கிலோமீட்டர் நாங்கள் நகர்ப்புறத்திற்கு சென்று விடலாம் என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியா, நான் தான் இந்த மாவட்ட ஆட்சியாளர், இவர்கள் மருத்துவ குழுவினர் என்று இந்த அறிமுகப்படுத்திக்கொண்டு வாங்க, நீங்களே தெய்வமே நேரில் வந்தது போன்று எங்களுக்கு வந்திருக்கிறீர்கள், கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்ற அந்த தலைமை சிறுவன் அந்த மாவட்ட ஆட்சியாளரை பார்த்து கோரிக்கை வைக்கிறான். இத்தனை சிறிய வயதில் உனக்கு எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள், நாங்கள் பள்ளி பருவத்திலே ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், எது கொடுக்குவது என்றாலும் அரசாங்கத்திடம் முதல் மாவட்ட ஆட்சியாளரிடம் கொடுத்தால் நடக்கும் என்று அதை வைத்து தான் நான் உங்களிடம் இந்த கருத்தை சொல்லுகிறேன். அருமையப்பா, உங்களுடைய கைகளை பார்த்தால் எனக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது, இப்படி ஒரு முயற்சியை நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த சிறுவர்களுடைய. அதற்கப்புறம் அந்த ஊரில் இருந்த அந்தந்த பெரியோர்கள் அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவர்களிடமிருந்து ஒரு மனுவை பெற்றுக்கொண்டு கையொப்பம் வாங்கி கொண்டும் அந்த சிறுவனை பார்த்து அந்த மாவட்ட ஆட்சியாளரும் மருத்துவர்களும் அந்த குழந்தையினுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார்கள். அது முயற்சி, இந்த ஊரினுடைய மிகப்பெரிய முயற்சி என்று போன்று இந்த கதையை முடிகிறது. கண்டிப்பாக 6 மாதத்திலே உங்களுக்கு அந்த வழிபாதை அமையும் என்று, அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குழந்தையை திட்டியவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள், அரசாங்கத்திலிருந்தே நீ உத்தரவை பெற்றுக் கொடுத்து விட்டாய், நீ இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறாய் என்று. எனவே நாம் முடியாது என்பது கிடையாது, விடாமுயற்சியை மேற்கொண்டால் அந்த முயற்சியினுடைய சக்தி எந்த உருவிலாவது நமக்கு கண்டிப்பாக உதவியை செய்யும். எனவே முயற்சி செய்யுங்கள், முயன்றால் முடியாது என்பதிலே மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் இல்லை, முயற்சி செய்பவன் தான் மனிதன் என்று கூறுவார்கள். தொடர் முயற்சியே, நல்ல பயிற்சியே வாழ்க்கையை வழி நடத்து செல்லும். முயற்சி முடிந்தால் விதையாகும், இல்லை என்றால் அது உரமாகட்டும் என்று தொடருங்கள். முயற்சியின் பயணம் தொடரட்டும், நம் நாளை பொழுது நல்பொழுதாக விடியட்டும். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.